إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه عما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون صدق الله العلي العظيم الله إن الذي يارك ليه أنب التحضرك ليه அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த பூவுலகத்தில் எங்களை படைத்திருக்கிறான் ஒரு சோதனைக்காக வேண்டி. இந்த உலகம் ஒரு சோதனைக்குரிய இடம். இந்த உலகத்தினுடைய நியமத்துக்கள் அனைத்தும் சோதனைக்காக வேண்டியே தரப்பட்டிருக்கிறது. சுலைமான் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் அதை கூட சுலைமான் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள், லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது அல்லாஹுக்கு நன்றி கெட்டவனாக நன்றி இல்லாதவனாக வாழுகிறேனா என்று என்னை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு இந்த பவர், இந்த ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறான் என்று சொல்லி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் சுட்டிக்காட்டினார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நியமத்துக்களும் அது அறிவு ஞானமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள ஞாபத்துகளை எண்ணிக்கொண்டே போவோம் என்றால் அவைகளை எண்ண முடியாது. அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட ஞாபத்துகளை அருக்குடைகளை நாங்கள் எண்ணி பார்ப்போம் என்றால் அவைகளை எங்களால் எண்ணி முடிக்க முடியாது. இந்த எல்லா ஞாபத்துகளும் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சோதனைக்காக வேண்டியே தரப்பட்டிருக்கிறது. இதனுடைய முடிவு நாளைய கயாமத்துடைய நாளையில் வெளியாகும். நல்லதாக இருந்தால் நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருந்தால் கெட்டதாக இருக்கும். இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும் வஇன் அஸ்அத்தும் ஃபலஹா, நீங்கள் நல்லதை செய்திருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் நல்லதை கண்டுகொள்வீர்கள். நீங்கள் மோசமானதை செய்திருப்பீங்க என்றால் நாளைய கயாமத்துடைய நாளையில் மோசமானதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் ஒரு வகையான சோதனைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையான சோதனைக்குள்ளே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், உலகத்துடைய சோதனை ரெண்டு வகையாக இருக்கலாம். ஒன்று, சில கட்டங்களில் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டிய கட்டமாக இருக்கும். சுக்ரை கொண்டு அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றியுள்ள மக்களாக மாறுவோம். சுக்ரை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள பார்ப்போம். இன்னும் ஒரு கட்டம் இருக்கலாம், பொறுமை செய்ய வேண்டிய கட்டம், சபூர் செய்ய வேண்டிய கட்டம். சபூரை கொண்டு கஷ்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, இன்னல்கள் வருகிறது, மனக்கவலைகள் ஏற்படுகிறது, ஆவியத்துக்கு மாற்றமான கஷ்டமான வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் நாங்கள் பொறுமை செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முழு குர்ஆனிலும் சொல்லக்கூடிய ரெண்டு புத்திதான், ஒன்று நன்றி உள்ள மக்களாக வாழ பாருங்கள், அல் அப்படி இல்லை என்றிருந்தால் பொறுமையுடைய மக்களாக வாழ பாருங்கள். சபுரை பற்றியும் குர்ஆன் சொல்லி இருக்கிறது, வஸ்மிர் சபுரன் ஜமீலா, அழகான பொறுமை செய்யுங்கள், மிகவும் அழகான பொறுமை. பொறுமைக்கு உதாரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
சையதுல் கவுனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எப்படி பொறுமை செய்ய வேண்டும், எப்படி பொறுமை காக்க வேண்டும், எந்த ஒரு விடயத்திலும் அவசரப்படக்கூடாது. அவசரம் என்று சொல்லக்கூடியது ஷைத்தானுடைய பண்பு, ஷைத்தானுடைய பழக்கம். நாம் அவசரப்பட்டு எதையும் பேச மாட்டோம், யோசித்துத்தான் செய்ய வேண்டும், நிதானமாகத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திமதிகள் எல்லாம் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி இல்லை என்றிருந்தால் வாழ்க்கையில் ஞானத்துகள் எல்லாம் தந்திருக்கிறான், ஆகியத்தான வாழ்க்கையை தந்திருக்கிறான், ஆரோக்கியமான சிந்தனையை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான், பவர், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆளுமையை தந்திருக்கிறான். இவைகளுக்கெல்லாம் வாழ்க்கையை பூராக நன்றி செலுத்த வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நபி, அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து குடும்பத்தை பார்த்து சொல்லி காட்டுகிறார், தாவூதுடைய குடும்பமே அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வதற்காக வேண்டி அமல் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வதற்காக வேண்டி அமல் செய்யுங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் ரெண்டு கட்டம் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டிய கட்டம், ஃபஅம்மல் இன்சானு இதா மதலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் واما اذا مبتلاه فقدر عليه رزقه فيقول ربي اهانا كلا. الله سبحانه وتعالى மிகத் தெளிவாக சொல்றான், உலகத்துடைய நெருக்கடியும் உலகத்துடைய இந்த சுவண்டிகளும் இது உங்களுக்கு ஞாமத்தல்ல, இது ஒரு சோதனையாக இருக்கிறது. இதை நாங்கள் உங்களுக்கு சோதிக்க தந்திருக்கிறோம். இதை வைத்து உங்களுடைய ஆகரம், இதை வைத்து உங்களுடைய சொர்க்கம், இதை வைத்து உங்களுடைய நரகம் உங்களுக்கு முடிவு செய்யப்படும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை குர்ஆனின் வாயிலாக மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை எப்படியோ முடிந்து விடும். ஒரே நாளையில ஒரே தெருவில் ஒரு கோடீஸ்வரனுடைய ஜனாதாவையும் பார்த்திருக்கிறோம், ஒரு பரம ஏழையின் ஜனாதாவையும் பார்த்திருக்கிறோம். ரெண்டு பேருடைய ஜனாதாவுக்கும் கொடுக்கப்படக்கூடிய ட்ரீட்மெண்ட் உண்டாகத்தான் இருக்கும். ரெண்டு பேருடைய ஜனாதாவுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகள் நாளே நாலு தான். அஞ்சாவது கடமை இல்லை. பணக்காரருடைய ஜனாதா இப்படித்தான் தொழிலிக்கப்படும், ஏழையினுடைய ஜனாதா இப்படித்தான் அடக்கம் செய்யப்படும், எந்த வித்தியாசமும் இல்லை. பாதை ஓரங்களில் பிச்சை வாங்கக்கூடிய பிச்சைக்காரனுடைய ஜனாதாவை எப்படி நல்லடக்கம் செய்யப்படுமோ அதே போலத்தான் உலகத்தில் வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இதற்கு பிறகு வாழப்போகிற யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர் வாழ்ந்துவிட்டு மௌத்தானாலும் அவருடைய ஜனாதாவுக்கும் செலுத்தப்பட வேண்டிய நாளே நாலு கடமைகள் மாத்திரம்தான். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே, உலகத்துக்கு வந்ததும் ஒரே விதத்தில் தான். தாயினுடைய வயிற்றிலிருந்தா உலகத்துக்கு வந்தோம். இதுல யாருக்கு வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு பெரிய பெரிய பவர்ல இருக்கலாம், இன்றைக்கு பெரிய பெரிய செல்வாக்கில வாழலாம், இன்றைக்கு பெரிய ஞானத்துகள் இருக்கலாம். ஆனா நான் எங்கிருந்து வந்தேன், நான் எப்படி வெளியே வந்தேன்? வானத்திலிருந்து அல்லாஹ் என்ன கட்டி இறக்கல்ல பூமிக்கு, அல்லது நான் உலகத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய தாய்க்கு என்னை பரிசாக கொடுக்கவில்லை? உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை கோடி மக்களும் உலகத்துக்கு வந்தது ஒரே ஒரு வழியாகத்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்துக்கு நீங்கள் வரக்கூடிய வழியை அவன் தான் லேசாக்கினான். ஏனென்று சொன்னால் அதை சிந்தித்துக் கூட பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு உடம்பு, இவ்வளவு பெரிய ஒரு தலை இந்த இடத்தினால் வெளியே வர முடியுமா? இது எப்படி சாத்தியமாகும்? படைத்தவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், சதை, அதாவது இந்திரியமாக இருந்த மனிதனை இரத்த கட்டியாக மாற்றி, சதைப்பிண்டமாக மாற்றி, முள்ளாக மாற்றி, அந்த முல்லை சூழ சதைகளை உருவாக்கி, அந்த சதைக்கு மேல் அல்லாஹ் தோலை உருவாக்கி, சுஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், படைப்பினங்களில் படைப்பினங்களை படைப்பதில் அல்லாஹ் மிக தூய்மையானவன், ஆச்சரியமான விதத்தில் படைத்திருக்கிறான், ஆச்சரியமான முறையில் படைத்திருக்கிறான். லகத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீன், அழகான தோட்டத்தில் அழகான வடிவத்தில் எங்களை வடிவமைத்திருக்கிறான். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹானி கைஃப யஷா, அவன் நாடிய பிரகாரம், அவனுடைய நாட்ட பிரகாரம், என்னுடைய நாட்டம் அல்ல,
என்னுடைய தாயினுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சகோதரியின் விருப்பம் அல்ல, ரப்புடைய விருப்பம், அல்லாஹுடைய விருப்பத்தின் பிரகாரம் தான் எனக்கும் உங்களுக்கும் உருவம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய உருவம் என்னுடைய உருவத்தை வரைந்தவன் வடிவமைத்தவன் அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவிருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃபயஷா ஸிபகத்தல்லாஹ் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஸிபகா. உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு நிறத்தை கொடுத்திருக்கிறான், கல வாஷ் பண்ணியிருக்கிறான், ஒரு நிறத்தை கொடுத்திருக்கிறான். அந்த நிறம் அல்லாஹுடைய நிறம், அந்த கலர் அல்லாஹுடைய கலர். அல்லாஹ் சொல்லுகிறான், இது நான் தந்த கலர், இதை மாற்ற முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாமலே உலகத்துக்கு வந்த வழியும் ஒரே வழி, உலகத்தை விட்டு போற வழியும் ஒரே வழிதான். உலகத்தை விட்டு போற வழி ஒரே வழி, அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. மன்னரைக்குள்ளத்தான் போவோம். செல்வந்தர் மூத்தாகிவிட்டாரே, எங்களோட வாப்பா மூத்தாகிவிட்டாரே, எங்கள்கிட்ட பணம் இருக்கிறது, நாங்கள் இவரை எங்களோட வச்சுக் கொள்ள போறோம் என்று யாரும் சொல்றது இல்லை. மௌத்தானா எப்ப அடக்கம் செய்யப்படும், எப்ப கொண்டு போய் கபர்ல வச்சிட்டு வருவோம்? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறான். அதற்கு பிறகுதான் மனிதனுடைய உண்மையான வாழ்வு ஆரம்பமாகிறது. முடிவில்லாத வாழ்வு, அழிவில்லாத வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு, காலிதீன பீஹா, அவனுடைய வாழ்க்கைக்கு பிறகுள்ள வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டே இருப்போம். மௌத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறுத்து விடுவான். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, யுக்தாபில் மௌத்தி அலா சூரத்து கபஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்கவாதி எல்லாம் சுவர்க்கத்துக்கு போயிடுவார்கள். அந்த கூட்டத்தில் எல்லாம் நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. சுவர்க்கத்துக்கு போக வேண்டிய மக்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு போய்விடுவார்கள். வஸீத்தல் லதீன தக்கவ ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா. சுவர்க்கவாதி எல்லாம் சுவர்க்கத்துக்கு போய்விடுவாங்க. வக்கால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும். மலக்குமார்கள் எங்களை வரவேற்பார்கள், மலக்குமார்கள் எங்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். சலாமுன் அலைக்கும் திருத்தும். உங்களுடைய உள்ள மனமாக இருக்கிறது, உள்ள மணந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ளத்தை சுத்தப்படுத்தியவர்கள்தான் ஜேசீலர்கள். நாளை கியாமத்தின் அலையில் மலக்குமார்கள் சொல்லுவார்கள், திருத்தும், உங்களுடைய உள்ள மணக்கிறது, உள்ளத்திலிருந்து வாடை வீசிக்கொண்டிருக்கிறது. சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி மலக்குமார்கள் வரவேற்பார்கள். சுவர்க்கவாதி எல்லாம் சுவர்க்கத்துக்கு போய்ச்சிடுவாங்க. وصيق الذين كفروا الى جهنم زمرا. பாவிகள் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள், மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்கள், தாந்தாண்டித்தனமாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹுடைய கட்டளைகளை முதுகு தப்பினால் போட்டவர்கள், எப்படிப்பட்டவர்கள் நாளைய கியாமத்துடைய நாளையில் நரகத்திற்கு கூட்டம் கூட்டமாக போய்க் கொண்டிருப்பார்கள், நரகத்தின் பக்கமாக மக்கள் போய்க் கொண்டிருப்பார்கள். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அலம் யத்திக்கும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும். என்னப்பா உனக்கு நசீப் இல்லையா, என்னப்பா நடந்துச்சு உலகத்துடைய காலத்தில், உலகத்துடைய வாழ்க்கையில நல்லதை சொல்லக்கூடிய மக்கள் உனக்கு வந்து சொல்ல இல்லையா, நல்லதை நீ கேட்க இல்லையா, நல்லதை நீ கேட்கிருந்தால் இன்றைக்கு இந்த நிலைக்கு ஆகியிருக்க மாட்டாயே. சொல்லுவாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில நாங்கள் கேட்டிருந்தால், நல்லதை சிந்தித்திருந்தால், நல்லதை செயல்படுத்தியிருந்தால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டோமே என்று சொல்லி நரகவாதிகள் நாளை கியாமத்துடைய நாளையில் சஞ்சலப்படுவார்கள். ஒரு கூட்டம் சுவர்க்கத்தில, ஒரு கூட்டம் நரகத்தில. குர்ஆன் சொல்லுகிறது, சுவர்க்கவாதிகள் எப்படி இருப்பார்கள், நரகவாதிகள் எப்படி இருப்பார்கள். வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னத்தி அஸ்ஹாபன் النار ان قد وجدنا ما وعدنا ربنا حقا فهل وجدتم ما وعد ربكم سبحان الله நாளை கியாமத்தின் நாளில் நரகவாதிகள் நரகத்தில் செட்டில் ஆகிடுவாங்க, நரக சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் போய் தங்கிடுவாங்க, தரித்திடுவாங்க. எல்லாம் முடிஞ்சிடும். நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க சுவர்க்கவாதிகள், சுவர்க்கத்தில் உள்ள மக்கள் பேசுவார்கள் நரகவாதிகளை பார்த்து. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். குர்ஆன் ஆயிரம் ஆயத்தில் சொல்லுகிறது, நாளை கியாமத்துடைய நாள் எப்படி இருக்கும், நாளை கியாமத்
கியாமத்துடைய நாள் எப்படி இருக்கும், சுவர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரரே, வநாதா அஸ்ஹாபுல் ஜன்னத் அஸ்ஹாபன் நார். சுவர்க்கவாதிகள் சொல்லுவாங்க நரகவாதிகளை பார்த்து, என்னடா அல்லாஹ் உலகத்தில் எதையெல்லாம் வாக்களித்தானோ அதெல்லாம் எங்களுக்கு சுவர்க்கத்தில் கிடைச்சிட்டுவே, எதெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் இங்க தந்துட்டான், நாங்க என்ஜாய் பண்றோம். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ அதெல்லாம் இருக்கு என்று சொன்னான். இந்த கதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிட்டுது. ஹல் வஜத்தும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதெல்லாம் அங்க கிடைச்சிட்டுதான்னு கேட்பாங்க. நரகத்தில் கிடைச்சிட்டுதா? தண்ணி கேட்பாங்க, தண்ணி. அல்லாஹ் சொல்றான், நரக நெருப்பில் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணி கொடுக்கப்படும். நரக நெருப்பில் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணி கொடுக்கப்படும். அந்த தண்ணியை குடிப்பாங்க எப்படி என்று சொன்னா, தாகத்தினுடைய கொடுமை, தாகத்தினுடைய கொடூரம் எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒட்டகம் தண்ணி குடிப்பது போன்று அதை குடிப்பார்கள். ஒட்டகம் தண்ணி குடிப்பதை போன்று குடிப்பார்கள். நான் சொல்லவில்லை, என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் சொல்லுகிறான். நாளைய கியாமத்துடைய நாளையில் நரகவாதிகள் நரகத்தில் படக்கூடிய அவழி. வஸ்ஹாபு ஷிமால் மா அஸ்ஹாபு ஷிமால் ஃபீ ஸமூமின் வஹமீம் வஸில்லின் மி யஹ்மூம் லா பாரிஜி வலா கரீம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் உரையாடுகிறது. நாளைய கியாமத்துடைய நாளையில் நரகத்துக்குள்ள போன மக்கள் நரகத்துக்குள்ள போய் சேர்ந்து விட்டால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இந்த கட்டத்தில் நரகவாதிகள் சுவர்க்கவாதியை பார்த்து கேட்பாங்க. நரகவாதிகள் சுவர்க்கவாதியோட பேசுவாங்க, வநாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா அன்ஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸக்கதுல்லாஹ் காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா நஸ்அல் அல்லாஹ் தௌஃபீக். சுவர்க்கவாதிகளை பார்த்து நரகவாதிகள் கேட்பாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், கொஞ்சம் சாப்பாடு தாங்களேன், எங்களுக்கு அல்லாஹ் தந்தத தந்துடுங்களேன், எங்களுக்கும் கொஞ்சம் தந்தா நாங்களும் குடிப்போமே ருசிப்போமே என்று சொல்லி நரகவாதிகள் சுவர்க்கவாதியை பார்த்து கேட்பாங்க. இந்த கட்டத்தில் சுவர்க்கத்திலிருந்து சத்தம் வரும், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அல்லாஹுவை நிராகரித்து மனம் போன போக்கில் வாழ்ந்த மக்களுக்கு சுவர்க்கத்துடைய பானத்தையும் சுவர்க்கத்துடைய சாப்பாட்டையும் அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டான், அல்லாஹ் அதை கொடுக்க மாட்டான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, சுவர்க்கம் என்று சொல்லக்கூடியதும் நரகம் என்று சொல்லக்கூடியதும் எங்களுடைய ஒதுங்கும் தளம். அங்கத்தான் நாங்கள் போய் சேர வேண்டும், அதுதான் எங்களுடைய முடிவு, அதை வைத்துத்தான் என்ற வெற்றி தோல்வி முடிவு செய்யப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, கயாமத்துடைய நாள், உலகம் அளிக்கப்படக்கூடிய நாள், இவைகளை பற்றி எல்லாம் படித்து பார்ப்போம். குர்ஆன் என்ன சொல்லுகிறது, குர்ஆன் எப்படி கிடைக்கிறது? சுப்ஹானல்லாஹ். அம்மா யத்தஸாலூன் அனின்னபில் அலீம். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தெரியாத கியாமத்துடைய நாளை பற்றி எப்படி இருக்கும் கியாமத்துடைய நாள்? சென்ற மாதம் இந்த நாட்டில் ஒரு பூகம்பம், இந்த நாட்டில் ஏற்பட்ட பூகம்பம் அல்ல, இந்த நாட்டில் ஏற்பட்ட எர்த்குவேக் அல்ல, அது எங்கேயோ ஏற்பட்ட எர்த்குவேக், உலக பூமி அதிர்ச்சி, அதனுடைய சின்ன ஒரு தாக்கம் எங்களுடைய நாட்டையும் தாக்கியது, எங்களுடைய நாட்டையும் அல்லாஹ் ஆட்டினான். கொஞ்ச நேரம் 35 செகண்ட் அல்லாஹ் ஆட்டினான். எப்படிப்பட்ட காட்சியை கண்ணால கண்டோம் என்றால், அல்லாஹ் சூதுடப்பட்டால் எப்படிப்பட்ட காட்சியை நாங்கள் பார்ப்போம் என்று குர்ஆனில் சொல்லுகிறானோ அவைகளை கண்ணால பார்த்தோம். 8வது மாடியில் உள்ள தாய் பூமி அதிர்ச்சியாம் என்று சொல்லிக்கொண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில அவ கீழே வந்துட்டா, வந்துட்டான் சொல்றா, என்ற புள்ள கட்டில தூங்குது என்று சொல்லி, என்ற புள்ள கட்டில தூங்குது, எனக்கு மேல போக இயலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாது உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சில சின்ன சின்ன விஷயங்களை செய்து காட்டுகிறான். 35 செகண்ட் இந்த பூமி ஆடிச்சது. 8th மாடியில் உள்ள தாய் கீழே வந்துட்டா அவருக்கு தெரிய என்ன நடக்க போகிறது, அவருக்கு தெரியாது என்ன நடக்க போகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் கதைக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு காட்சி, எப்படிப்பட்ட ஒரு நிலை. தல்ஹல் குல்லு முர்வியத்தின் அம்மர்வாத் وَطَلَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا وَتَرَى النَّاسَ سُكَارَى وَمَا هُمْ بِسُكَارَى وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ شَدِيدٌ படைத்த ரம்பு அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் சுனாமியை காட்டினான். அல்லாஹ் பூமி அழுச்சியை காட்டினான். அல்லாஹ் தண்ணியக்கொண்டு அறிவை காட்டினான். அல்லாஹ் நெருப்பத்துண்டு அறிவை காட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூர் ஊதப்படும், சூர் வனுஹிகபி சூர், சூர் ஊதப்படும். இந்த அளவுக்கு மோசமான சத்தம் என்று சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நான் உலகத்தை மக்கள் அழைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம் இல்லை, நான் உலகத்தில் மக்கள் லேச அழிச்சிடுவேன். ஒரு மலக்கூடிய சத்தம் போதும் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை மக்களை அழிக்கிறதுக்கு. பெரிய அணு அட்டம்பம் போல தேவையில்லை, பெரிய படைப்பட்டாலும் தேவையில்லை, ஒரு மலக்கூடிய சத்தம் போதும். நாங்க ஓடக்கூடிய சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு மலக்கூடிய ஒரு சத்தம், ஒரு மலக்கு சத்தம் போட்டாரு, காது மூளை கரைந்து காதால குட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களை மீது நிர்வாகம் செலுத்திக் கொண்டிருக்கிறார், எங்களை மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், நாளை கியாமத்துடைய நாளைக்கு சூறு ஊதப்பட்டு விட்டால் எப்படிப்பட்ட காட்சி தெரியுமா? நீங்க கண்ணால பார்ப்பீங்க. நான் அந்த காலத்தில் அல்லாஹ் எங்களை அன்புக்குரிய சகோதரே, அந்த காலம் இருப்பவன் இருந்தால் அந்த காலத்தை காட்டுவான். ஆனாலும் கூட வந்திருக்கிறது கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் முக்மீன்களை மௌத்தாக்கி விடுவான், முக்மீன்களை மௌத்தாக்கி விடுவான். கயாமத்து உருவாக மாட்டாதே. அல்லாஹுவை கொண்டு நிராகரிக்கக்கூடிய மக்களின் மீது அன்றி, சுபகுடைய தொழுகைக்கு பிறகு மக்கள் வீடுகளுக்கு போய் கொண்டிருப்பார்கள், ஒரு காற்று வீசும், ஒரு பசுமையான காற்று, அந்த காற்று பட்ட அனைவரும் மௌத்தாகிடுவார்கள். முக்மீன்களாக இருந்தால் மௌத்தாகிடுவார்கள். ஹதீஸ்களை திரட்டி படியுங்கள், ஹதீஸ்களை திரட்டி பாருங்கள். அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி அழிக்க போகிறான், இந்த உலகத்துடைய முடிவு என்ன ஆக போகிறது. அல் காரியத்தும் அல் காரியா வமா அத்ராகம் அல் காரியா யௌம யகூனு அன்னாஸ் சுப்ஹானல்லாஹ் கல் ஃபராஷில் மப்ஸூஸ் وَتَكُونُ الْجِبَالُ كَالْإِهْنِ الْمَنْفُوسِ إِذَا زُلْزِلَتِ الْأَرْضُ زِلْزَالَهَا وَأَخْرَجَتِ الْأَرْضُ أَثْقَالَهَا وَقَالَ الْإِنْسَانُ مَا لَهَا குர்ஆனுடைய 1000 ஆயத்து, குர்ஆனுடைய 1000 ஆயத்துல உலகம் அழிக்கப்படும், உலகம் அழிக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், சூறு ஊதப்பட்டா கட்டி தாயினுடைய கட்டம் கரைந்து கீழே கொட்டிக் கொண்டிருக்கும். கூடிய ஒரு பெண் அவளை கரு கரைந்து கீழே கொட்டிக் கொண்டிருக்கும். சில பேருக்கு ரத்தம் போய்கொண்டிருக்கும், சில பேருடைய சதை கட்டி போய்கொண்டிருக்கும், சில பேருக்கு அதாவது என்ன செய்யும் என்றால் பிரசவம் ஏற்பட்டு குழந்தையை பெற்றெடுத்துடுவாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த நோய் விளங்காது, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்க மாட்டாது. ஏன் என்று சொன்னா இந்த சத்தம் அதைவிட பெரிய பிரச்சனையாக இருக்கும், இந்த சத்தம் அதைவிட பெரிய பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், பால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் அந்த குழந்தையை கையை விட்டுடுவாங்க. மார்பு வெளியே தொங்கிக் கொண்டிருக்கும், அவக்கு அதை எடுத்து மறைக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டாது, அவக்கு அதை விளங்க மாட்டாது. அவ எப்படி இருப்பாண்டா, அவ பைத்தியக்காரிய போல, ஒரு போதை பிடித்தவளை போல இருப்பா. இது நான் சொல்ல இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். எப்படிப்பட்ட ஒரு காட்சி உங்களுக்கு வரப்போகிறது, நீங்கள் இந்த உலகம் இதை சந்திக்க போகிறது. அம்மைய தசாஹூன் கல்லா சயலமூன் சும்ம கல்லா சயலமூன். இன்றைக்கு டவுட் இருக்கிறீங்களா? இன்றைக்கு கொஞ்சம் டவுட் பண்றீங்களா? இது நடக்க போகுதா, இது நடக்குமா, சாத்தியமா என்று சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான், கல்லா சயலமூன், பின்னால் அறிந்து கொள்வீங்க, பின்னுக்கு கண்டுகொள்வீங்க,
நிச்சயமாக பார்க்க போறீங்க சொல்லிவிட்டு சொல்றான். இது நடக்கும் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி, கியாமத்து நடக்கும் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான், அல்லாஹ் எவிடன்ஸ் தாரான், அல்லாஹ் எக்ஸாம்பிள் தாரான். அல்லாஹ் கேட்கிறான், மனிதா நீ கியாமத்தை பற்றி பேசுறாய், கயாமத்து வரும், கயாமத்துடைய நாள் குறிப்பிடப்பட்டு விட்டது, மக்கள் எழுப்பி வரத்தான் போறாங்க, மனிதன் ஓடத்தான் போறான், மனிதனுடைய வாய்க்கு பூட்டு போடத்தான் போறோம். சுபஹானல்லாஹ், இது நடக்கத்தான் போகிறது. ஆனா உனக்கு சந்தேகமாக இருக்கிறதா, உனக்கு டவுட்டாக இருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான், அலம் والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا الله شلتكم ليه فإذن تلران إن يوم الفصل كان ميقاتا يا وقت رجيكم قو مليغة لفريت الله இரவை தந்த அல்லாஹ், பகலை தந்த அல்லாஹ், சந்திரனை படைத்த அல்லாஹ், சூரியனை படைத்த அல்லாஹ், மலையை பெயரைக்கக்கூடிய அல்லாஹ் இந்த கியாமத்தையும் கொண்டு வந்து தான் தீருவான். இந்த கியாமத்தையும் கொண்டு வந்து தான் தீருவான். மலையை பெய்ய வைக்கிறான் எனக்காக வேண்டி சொன்னார். பூமியிலிருந்து தானியங்களும் பலவரச்சங்களும் விருத்துக்களும் வெளியாக வேண்டும், நீங்க சாப்பிட வேண்டும், நீங்க புசிக்கிறீங்க சாப்பிடுறீங்க. அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் செய்ய ஏனும் என்றா ஏன் பாப்பா எங்களுக்கு கியாமத்தை கொண்டு வர முடியாது, ஏன் கியாமத்து வர முடியாது? குர்ஆன் சொல்லுகிறது, வானலோகத்து கதவுகள் திறக்கப்பட்டுவிடும், வானலோகத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டுவிடும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, சூர் ஊதப்படும், உலகம் அழிக்கப்படும். எங்களுடைய நிரந்தரமான வெற்றி அது சுவர்க்கமாக இருக்க வேண்டும், நிரந்தரமான தோல்வி அது நரகமாக இருக்க வேண்டும். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுவர்க்கத்தை மையமாக வைத்து சுவர்க்கத்துக்கு என்ன அமல் செய்திருக்கிறோம், சுவர்க்கத்தை எப்படி சம்பாதித்துக் கொள்ள முடியும், சுவர்க்கவாதியாக என்ன செய்ய வேண்டும்? ஏன் காரணம் என்றா அன்புக்குரிய சகோதரரே, இன்றைக்கு உலகத்தில் எல்லாவற்றையும் பற்றி பேசப்படுகிறது, ஆனால் மௌத்தை பற்றி, ஆகரத்தை பற்றி, சுவர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, என்னுடைய சுவர்க்கம் எப்படி இருக்கும், மாலிஹாலல் கிதாப், மாலிஹாலல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. குர்ஆன் கேட்கிறது, நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கையில கொடுத்துருவான், இதை வாசித்து பாரு, இதுல என்ன இருக்குது, இதுல என்ன இருக்குது? இன்னைக்கு நாங்க சொல்றோம், ஒரு சின்ன ஒரு டேட்டா சிம்ல எத்தனையோ ஜிபி, எத்தனையோ எத்தனையோ ஜிபி டேட்டாவை நாங்க சேவ் பண்றோம் தானே இந்த காலத்துல, இது எங்களுக்கு கண்ணால பார்க்கேதும்டா. அல்லாஹ் சொல்றான், உன் லைஃப் டைம் முழுக்க நீ பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் விட்ட மூச்சும் எடுத்த மூச்சும் யோசித்த யோசனையும் சிந்தித்த சிந்தனையும் கண்ணால பார்த்ததும் காலால கேட்டதும் இவைகள் அனைத்தும் ரெக்கார்டாக இருக்கிறது. இதை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன், உன்னை கையில தந்துடுவேன், உனக்கே இதை பார்த்துக் கொள்ளும், உனக்கே இதை பார்த்துக் கொள்ளும். விசாரிக்கப்படும். இது பெரிய வேடாக இருக்க தேவையில்லை, ஒரு சின்ன ஒரு டேட்டா சிம் போதும். அந்த சிம்ம கையில தந்து இது என்ன இருக்குது வாப்பா என்ற தப்பாரு, ஒரு கையில உள்ள ஒரு ஐபோனை வச்சு எங்களுக்கு திங்க் பண்ண ஏழும், இந்த ஐபோன் உள்ளுக்கு உலகத்தையே சுருக்கி போட்டுக் கொள்ள ஏழும் என்றால் என் வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி சுருக்கியிருப்பான், என் வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு எப்படி தரப்போறான்? இந்த ஐபோனை மேல திருப்பினா எங்களுக்கு ஸ்கை தென்படுகிறது, இந்த ஐபோன்ல அதை போட்டாலும் தென்படுகிறது, அந்த சொப்பியா எல்லாம் இருக்குது. அன்புக்குரிய சகோதரே, இதை பார்த்து ஆச்சரியப்பட ஏழும் என்றா படைத்தவன் சொல்றான், உள்ளத்துல உருவான ஊசலாட்டத்தையும் நான் படம் பிடித்து காட்டுவேன், நாளைக்கு அதுவும் எனக்கு முன்னால காட்டப்படும். ஜும்மாவில இப்படி தாண்டு கொண்டு இதை யோசித்தாய்த்தானே, இதை திங்க் பண்ணினாய்த்தானே,
அதுவும் நாளைக்கு கியாமத்தில் காட்டப்படும். அதையும் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ரப்பு எங்களுக்கு முன்னால் விரிக்க போறான். அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு உனக்கு நாங்கள் களத்தில் மாலை போடுவோம். என்ன மாலை தெரியுமா? அமால் நாமால் சேவைத்த உன் கழுத்துல மாலையா போட்டுடுவோம். நாங்க இன்னைக்கு உலகத்தில மக்களுக்கு மாலை போடுறோம், அன்றைக்கு நாளும் தியாமத்திலையும் அல்லாஹ் ஒரு மாலை போடுவான். என்ன மாலை என்று சொன்னா, அமால் நாமால் சேவைத்த ஒரு மாலையாக செஞ்சு அல்லாஹ் கழுத்துல போட்டுடுவான். அல்லாஹ் சொல்லுவான், கிதாபக் நீயே வாசித்து பாரு, உன் சேரத்தை நீயே அடித்து பாரு. அன்புக்குரிய சகோதரே, அன்பான பெரியாரே, நாளை கியாமத்துடைய நாளையில் நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் போய்த்தான் ஆக போகிறோம். குர்ஆன் மிக தெளிவாக சயின்டிபிக்கலி விஞ்ஞான பூர்வமாக பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த கடல் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கடல், அந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கடல். உலகத்தில் சொல்லப்படுகிறது மூணில் ரெண்டு பகுதி கடல் என்பதாக, மூணில் ரெண்டு பகுதி கடல் என்பதாக. ஐரோப்பா கண்டத்தையும் அமெரிக்கா கண்டத்தையும் பிரிக்கக்கூடிய அட்லாண்டிக் ஓஷன், சுபஹானல்லாஹ், ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஒத்தர் விமானத்தில் ஏறி பிளைட் பண்றாரு அமெரிக்காவுக்கு போறதுக்கு, 6 மணி நேரம் பூமிக்கு மேல பறக்க இல்ல, அட்லாண்டிக் ஓஷன்ல பறக்கிறாரு. ஒரு மணித்தியாலத்துக்கு சுமார் 1000 கிலோமீட்டர் வேகத்துல ஸ்பீட்ல அந்த விமானம் பறக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க பார்ப்போம். 6 மணி நேரம் அந்த விமானம் பறக்கிறது இந்த கடலுக்கு மேல. அல்லாஹ் அந்த கடலை பத்தி சொல்றான், அந்த ஓஷனை பத்தி சொல்றான். வைதல் விஹாரு சுஜ்ஜிரத், வைதல் விஹாரு சுஜ்ஜிரத். ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, நீங்க அமெரிக்காவுடைய இந்தியாவுடைய அணுவை கண்டு நீங்க பயப்படுறீங்க, அணுவை கண்டு நீங்க அஞ்சுறீங்க, இஸ்ரேலுடைய வருகையை பற்றி நீங்க கவலைப்படுறீங்க. கவலைப்படத்தான் வேண்டும், நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், அவன் வெப்பன்ஸ், இவன் ஆயுதம், அவன் அணு, இது உனக்கு பெருசாக தென்படுது. ஞாபகத்தில் வைத்துக் கொங்கோ. குர்ஆன் திருப்பி திருப்பி சொல்கிறது, இந்த கடல் நெருப்படுத்த ஆரம்பித்து விடும். வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத். கடல் நெருப்படுக்கும். சயின்டிபிக்கலி சொல்றாங்க, இந்த உலகத்துள்ள நெருப்பு இருக்கிறது பெட்ரோல் உற்பத்தியாகிறதே கடலுக்குள் இருந்துதான். பெட்ரோல் வெளியே வருகிறது கடலுக்குள் இருந்து. நெருப்பு, கேஸ், இதனுடைய முக்கியமான மூலப்பொருள் கடல் இருந்து தான் எடுக்கப்படுகிறது. அதை எடுத்துத்தான் சுத்திகரிக்கிறாங்க, அதை எடுத்துத்தான் பெட்ரோலாக மாற்றுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அந்தும் அன்ஷாத்தும் ஷஜரதஹா அம் நஹ்னு அல்முன்ஷிஊன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, கடல் நெருப்படுத்த வேண்டா. ஏண்ட உங்களோட செய்தி என்ன? ஏண்ட ஏசி வேலை செய்யுமா? ஏண்ட ஃபேன் வேலை செய்யுமா? ஏண்ட நிலைமை எப்படி இருக்கும்? உலகத்துடைய மூணில் ரெண்டு பகுதி இன்றைக்கு தண்ணீன்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது நாளைக்கு நெருப்பாக மாறப்போகிறது, அது பொங்க ஆரம்பிக்கிறது. சுனாமி வந்த சந்தர்ப்பத்தில் கூட சொன்னாங்க, வந்தது சுடு தண்ணி என்பதாக, வந்தது சுடு தண்ணி என்பதாக. அன்பான சகோதரே, தெரியாது அல்லாஹ் இவைகளை வைத்திருக்கிறான், இது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. ஆனா புத்திசாலி யார் என்று சொன்னால், உண்மையான புத்திசாலி மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு ஆயத்தம் செய்யக்கூடியவங்க. அநியாயம் செய்ய வேண்டாம் யாருக்கும், துரோகம் செய்ய வேண்டாம் யாருக்கும். யா இபாதி இன்னி ஹர்ரம்து ஸுலும், அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கி விட்டேன். எனவே யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். வலா யுல்மூன ஃபதீலா, உலகத்திலேயோ கியாமத்திலேயோ நீங்க கொஞ்சமாவது அநியாயம் செய்யப்பட மாட்டீங்க, உங்களுக்கு செஞ்ச அமலுக்குரிய பிரதிபலன் கிடைக்கும். எனவே தான் குர்ஆன் 1000 ஆயத்துல கியாமத்தை பத்தி, சுவர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, அன்றைய நாளை பத்தி சொல்லி இருக்கிறது. அன்பான இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரே, அந்த நாளைக்கு நாங்கள் ஆயத்தமாகுவோம். அந்த நாளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் செழிப்பான நாளாக்கி வைப்பானாக, நம்முடைய முடிவை நல்லதாக்கி வைப்பானாக, மௌத்தை அழகாக்கி வைப்பானாக, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பானாக, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் தபாரிக்கனா பில் மௌத், யல்லா மௌத்தை பரக்கத்தாக்கி வைப்பாயா, கபரை அழகாக்கி வைப்பாயா.
சுவர்க்கத்தை இருப்பிடமாக்கி வைப்பாயாக, நரகத்தை விட்டு பாதுகாத்திருப்பாயாக. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய கையினால் ஹவுலுல் கௌதருடைய நீரை அறிந்து பாக்கி நசீபாக்குவாயாக, நபியினுடைய பக்கத்தில் வீட்டிலே வாழ தொபிசுவாயாக, நீருடைய கவலையை நசீபாக்குவாயாக, இஸ்லாத்துடைய சுக்கரை நசீபாக்கிடுவாயாக, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையுடைய பெரிய தன்மை நசீபாக்கிடுவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.